सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयम नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीरस्य च वक्षसि यस्य हस्ते हृदये संवित् तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अथ एकोनविंशोऽध्यायः। सूत उवाच महीपतिस्तु अथ तत् कर्म गर्ह्यं विचिन्तयन् आत्मकृतं सुदुर्मनाः अहो मया नीचमनार्यवत् कृतं निरागसि ब्रह्मणि गूढ तेजसि ध्रुवं ततो मे कृत देव हेलनात् दुरत्ययं व्यसनं नातिदीर्घात् तदस्तु कामं तु अघ निष्कृताय मे यथा न कुर्यां पुनरेव मद्धा। சமீகர் வந்து புள்ள பண்ண புள்ள கொடுத்த சாபத்தை வந்து நிந்த பண்ணார். அவர் வந்து நீ நன்னா பண்ணியே, எனக்கு பண்ணத்துக்கு நீ ரிவெஞ்சு எடுத்தியே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து முனிவர் சொல்லல தன் பிள்ளைகிட்ட. ஏன்னா அந்த குழந்தையோட, அதாவது குழந்தை வந்து தப்பு பண்ணிருக்கான் ரைட்டு, அதே சமயத்துல அவர் வந்து பரீட்சித்துட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை பார்த்தாரே தவிர அவர் செஞ்ச தோஷத்தை பார்க்கல. ஜென்ரலி நம்ம வந்து மனுஷியால்கிட்ட வந்து குணம் தோஷம் ரெண்டுமே இருக்கும், எதை நம்ம போற்றுறோங்கிறத பொறுத்து இருக்கு. சிவனை சொல்றச்சே இதுல குபலியானந்தத்துல வந்து சொல்லுவார், குணதோஷோ புதோ கிருண்ணன்னு இந்துக்ஷ்வேடா விவேஸ்வரஹா. ஈஸ்வரன் வந்து பரமேஸ்வரன் சந்திரனையும் எடுத்துண்டார், விஷத்தையும் எடுத்துண்டார். குணம்னு நினைச்சுட்டு நம்ம சந்திரனை பார்த்தோம்னா அதை சிரசா ஸ்லாகதே பூர்வம், தலையில வச்சுட்டார் சந்திரனை, ஆனா இத வந்து விஷத்தை வந்து கழுத்துலயே வச்சுட்டார், உள்ளயும் முழுங்கல்ல வெளியிலயும் யார்ட்டையும் சொல்லல தோஷத்தை, அந்த மாதிரி இருக்கணும். சோ இவர் வந்து ரிஷி குணத்தை மாத்திரம் பார்த்தார், பரீட்சித்துட்ட இருக்கிற குணத்தை மாத்திரம் பார்த்ததுனால உடனே தன்னுடைய சிஷியனை விட்டு அவன்கிட்ட சொல்லணும்னு அவர் தீர்மானம் பண்ணார். அதுக்கு நடுவுல பரீட்சித்து வந்து ராஜ்யத்துக்கு வந்தவன் தன்னுடைய காரியம் என்ன, நம்ம இப்படி ஒரு கர்ஹியம் நிந்தியம் நிந்திக்கத்தக்க ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டோமேனு அவன் யோசிச்சுட்டு இருந்தான். எனக்கு வந்து என்னுடைய பாபத்தை போக்குற விதம் எனக்கு ஒரு பெரிய துக்கம் ஏற்படணும், எவ்வாறு நான் மறுபடியும் இந்த மாதிரி பாபத்தை நான் பண்ண மாட்டேனோ. ஏன்னா அவன் வந்து எப்படி இந்த பாபத்துல இருந்து நம்ம பிராயச்சித்தம் தேடலாங்கிறத யோசிக்கல, பரிகாரத்துக்கு தேடல. பரிகாரம் தேடினா வந்து அந்த பாவத்தை அனுபவிக்கிற மாதிரி, நான் தான் தப்பு பண்ணோம் அந்த தவறுக்கு பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கணும்னு தான் நினைச்சான் பரீட்சித். அதனால அடுத்தது அத்யைவ ராஜ்யம் பலம் ரித்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானலோமே தஹது அபத்ரஸ்ய அபத்ரஸ்ய புனர் நமே அபூத் பாபீயசி தீஹி த்விஜ தேவ கோபியா. பிராமணர்கள், த்விஜ தேவ ஈஸ்வரன் தேவர்கள், அதுக்கப்புறம் கோபியா பசுமாடு, இவைகளிடத்தில் மே எனக்கு அபத்ரஸ்யமே ஒரு நல்ல பாக்கியமே இல்லாத ஒருவனான என்னுடைய பாபியசி தீஹி மா பூத் எனக்கு இருக்கக்கூடாது, ந பூத் அபூத்து இந்த மாதிரி புனக ந அபூத்து எனக்கு இருக்கக்கூடாது, ஆகையினால இன்னைக்கே என்னுடைய ராஜ்யமானது அந்த ஒரு பிராமண சாபம் அந்த குலத்தை நான் வந்து கோபிச்சுண்டேனே அது வந்து ஒரு அக்னியா மாறி என்னுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு வந்து அழிச்சுட்டோம், தஹது எரிச்சுடட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறான் பரீட்சித். புலம்புறான், ரொம்ப அனுதாபப்படுறான், ஏன்னா தான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறான். சோ அத்யைவ இன்னிக்கே ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் பலம் சேனை ரித்த கோஷம், ரித்த கோஷம் என்னுடைய ட்ரெஷரி முழுக்க, ஏன்னா அது பணம் இருந்துடுத்துன்னா மறுபடியும் ஒரு சேனைய இது பண்ணிக்கலாம், ஒரு ராஜ்யத்தை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் படிக்கி பிரகோபித பிரம்ம குல அனலகா தஹது, பிரகோபித கோபம் அடையப்பட்ட அடைவிக்கப்பட்ட பிரம்மகுலம், அந்த என்டையர் பிரம்மகுலமே தான் அனலகா, பிராமணனுடைய குலம் தான் அனலகா ஒரு அக்னி போல இருந்து கொண்டு மே என்னுடைய ராஜ்யம் பலம் ரித்த கோஷம், ரித்தம்னா சமிருத்தியா இருக்கக்கூடிய கோஷம், இவைகள் எல்லாவற்றையுமே அத்யைவ இன்றைக்கே தஹது எரிச்சுடட்டும். ஏன்னா அதாவது ஏவம் சாட்சாத்து ஸ்வசியைவ வியசனம் சம்பிரார்த்திய ததப்ராகேவ கிஞ்சித் பிரார்த்தயதே. தன்னை வந்து எரிச்சுட, தனக்கு ஒரு பெரிய துக்கம் ஏற்படட்டோங்கிறது மாத்திரம் இல்லாமல் த
தன் தான் வந்து இந்த ராஜ்யத்தை காப்பாத்த முடியலையே, இந்த ராஜ்யத்துக்கு ஏதாவது விளைவு வந்துரும். அவன் வந்து பண்ணது ஒரு பிராமணனுக்கு ஒரு தவறு பண்ணியிருக்கான், அதனால இந்த ராஜ்யம் வந்து அழியணும். ஏன்னா தனக்கு அந்த பவர் இருக்கிறதுனாலதானே தான் இந்த மாதிரி ஒரு கெட்ட செயல் பண்ணோம் அப்படிங்கறதுனால என்னுடைய ராஜ்யம் பலம் ரித்த கோஷம் என்னுடைய ட்ரெஷரி எல்லாமே அந்த அனலகா நெருப்பானது தகது எரிக்கட்டும். மேலும் புனக மறுபடியும் அபத்ரஸ்யமே ஒரு பாக்கியமே இல்லாத எனக்கு த்விஜ தேவ கோபியா, த்விஜ பிராமணர்கள் தேவ தேவர்கள் கோ பசுமாடு இவைகளை குறித்து கோபியா பாபீயசி புத்திஹி புனக த்விஜான் த்விஜாதீனு பீடயித்தும் தீஹி புத்திஹி மே மா பூத் ந பவேத் இத்யர்த்தா. எனக்கு மறுபடியும் இவர்களை பீடிக்கிற மாதிரி ஒரு தாபம் கூர்ந்த ஒரு புத்தி தீஹி ஒரு யோஜனையானது இனிமே எனக்கு வரக்கூடாது. ஏன்னா பாக்கியமே இல்லாததுனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கேன். நல்ல பாக்கியம் இருந்ததுன்னா நாக்கிலையும் நல்ல வார்த்தை வரும், கையிலையும் நல்ல செயல் வரும். பாக்கியம் இல்லாத காரணத்தினால எனக்கு இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிருக்கேன். சில பேருக்கு சாதுக்களுக்கு கூட அந்த விதிவசம் காலதோஷம் நடக்கும். அத்யைவ ராஜ்யம் பலம் ரித்த கோஷம் பிரகோபித பிரம்ம குண குல அனலகாமே தஹது அபத்ரஸ்ய புனக நமே அபூத் பாபீயசி தீஹி த்விஜ தேவ கோபியா. ச சிந்தையன் இத்தம் அத அஸ்ருணோத் யதா முனேஹே சுதோக்தஹ நிர்ருதிஹி தக்ஷகாக்யஹ ச சாது மேனே ந சிரேண தக்ஷகானலம் பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். இந்த ஸ்லோகம் அன்வயம் கொஞ்சம் வித்தியாசமா வித்தியாசப்படுறது. பல தமிழ் புஸ்தகத்துக்கும் ஸ்ரீதர சுவாமி எடுக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு, அதனால பார்ப்போம். இத்தம் சிந்தையன்னு இவ்வாறு அந்த ராஜா வந்து யோசிச்சுட்டு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த உடனே அந்த சமீகர் வந்து இந்த ராஜாவுக்கு எப்படியாவது தெரிவிச்சுடணும்னு தானே தீர்மானம் பண்ணார். அதனால தன்னுடைய சிஷியனை விட்டு நீ போய் ராஜாக்கு இந்த மாதிரி என் புள்ள ஒரு சாபத்தை கொடுத்துருக்காங்கிறத அவன்கிட்ட சொல்லிடும், அதுக்கப்புறம் என்ன பண்றானோ பரீட்சித்த அவனுக்கு ஆச்சு. ஆனா தெரிவிக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு. அதனால வந்து சமீகர் தன்னுடைய சிஷ்யர் மூலியமாக இந்த இவனுக்கு இந்த மாதிரி ஒரு மரணம் ஏற்பட போறது. சுத உக்தஹா முனேகே சுதோக்தஹா முனிவரனுடைய பிள்ளையினால் கூறப்பட்டது. நிர்ருதிஹி மரணம், தக்ஷகாக்கியா தக்ஷகன் எனும் பெயரை கொண்ட ஒரு மரணமானது இவனுக்கு ஏற்பட போறது அப்படிங்கறத வந்து ஸ்ருத் அஸ்ருணோத் அந்த அரசன் கேட்டான். கேட்டாங்கிறது எப்படி கேட்டான்னா சமீக பிரேஷித சிஷ்யாத்து ஸ்ருத்வா அப்படிங்கிறது இருக்கு. அது ஸ்ரீதர சுவாமி சொல்றதுனாலதான் நமக்கு தெரியறது. சோ சமீகர்னுடைய சிஷ்யர் ஒருத்தர் வந்து பரீட்சித்துட்ட சொல்லியிருக்கார். ஆகையினால சுதோக்தா நிர்ருதிஹி தக்ஷகாக்கியா நிர்ருதிஹி தக்ஷகன் எனும் பெயர் கொண்ட ஒரு மிருத்யுவானது முனேகே சுதோக்தா முனிவர்னுடைய பிள்ளையால் கூறப்பட்டதாக யதா அஸ்ருணோத் அப்படின்னா யதா பவிஷ்யதி ததா அஸ்ருணோத். அதை நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அந்த இடத்துல யதான்னு மாத்திரம் இங்க இருக்கு. அந்த யதா அஸ்ருணோத் அப்படின்னா யதா பவிஷ்யதி ததா அஸ்ருணோத், எவ்வாறு இந்த மரணமானது. ஏன்னா சஹா சிந்தையன்னு இத்தம் சிந்தையன்னு சஹா அஸ்ருணோத் அப்படின்னு இருக்கு. அதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு. இவ்வாறு இத்தம் சிந்தையன்னு இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ராஜா அரசன் சஹா அஸ்ருணோத் கேட்டார். எவ்வாறு கேட்டார் அப்படின்னா இந்த பிள்ளையினால் பிள்ளையினால கூறப்பட்ட தக்ஷகன் எனும் ஒரு மரணமானது எவ்வாறு ஏற்பட போகிறதோ அவ்வாறு கேட்டார் அப்படிங்கறத அந்த ஒரு யதாததாக்குள்ள அதை நம்ம போட்டுருணும். சுதோக்தா நிர்ருதிஹி தக்ஷகாக்கியா யதா சியாத் யதா பவிஷ்யதி ததா அஸ்ருணோத், அவ்வாறு கேட்டார். இது கேட்ட உடனே அவன் என்ன நினைச்சிருந்தான்னா அடுத்த சென்டென்ஸ் வந்து சஹா சாது மேனே, நல்லதுன்னு நினைச்சுட்டான். நம்மளே ஒரு முடிவை தேடுறதுக்கு எனக்கு ஒரு துக்கம் வந்துட்டோம் வந்துட்டோம்னு நினைக்கிறச்சு ததாஸ்துங்கிற மாதிரி சாது மேனே இந்த மாதிரி ஒரு தக்ஷகன் இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்துருக்கான் அந்த முனிவர்னுடைய பிள்ளை அப்படிங்கறத கேட்ட உடனே சந்தோஷப்படுறான். சாது மேனே நான் பண்ண தவறுக்கு எனக்கு ஒரு தண்டனை வந்துருத்து, ஐ டிட் நாட் எஸ்கேப் த லா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மனசுல
பட்டுடுத்தோ அதனால சந்தோஷம். சாதுவோ இல்லையோ நல்லவனோ இல்லையோ அதனால தனக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை கொண்டாடுறான். சசாதுமேனே ந சிரேண தக்ஷகானலம் ந சிரேண அச்சிரேண இவ சீக்கிரமாகவே தக்ஷக அனலம் தக்ஷகன் எனும் ஒரு விஷ அக்னி, ஒரு விஷாக்னியானது அதை தக்ஷகன் எனும் ஒரு பாம்பினுடைய அக்னி நெருப்பு, அந்த நெருப்பு என்ன விஷம் எனும் ஒரு நெருப்பு, அந்த நெருப்பை சகா அந்த பரீட்சித்தானவன் சாதுமேனே நன்கு என்று அறிந்தான். புரிஞ்சுண்டான், நல்லது, நமக்கு வந்து டிசர்வ்டு வெல் டிசர்வ்டு ஒண்ணு வந்திருக்கு நமக்கு அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். பாம்பு தூக்கி போட்டோம், பாம்புனால நமக்கு வந்து மரணம் ஏற்பட போறது, நல்லது. சோ சகா நச்சிரேன தக்ஷகானலம் சகா சாதுமேனே, அவன் நன்கு என்று நினைத்து கொண்டான். இதுக்கு வந்து அர்த்தாந்தரநியாசம் வைக்கிறாரு கடைசியில, பிரசக்தசிய விரக்தி காரணம். இத வந்து சில பேர் என்ன பண்றாங்க, தக்ஷகானலம்ங்கிறதோட சேர்த்துக்கிறா, அது வேண்டாம், இத தனியா நம்ம வந்து அர்த்தாந்தரநியாசமா ஒரு தனி சென்டென்ஸா எடுத்துட்டோம்னா இன்னும் அழகா இருக்கு. பிரசக்தசிய, பொதுவாகவே விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மரணம்ங்கிறது விரக்தி காரணம், மரணம் ஏற்பட போறதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வைராக்கியத்துக்கு காரணமா ஆயிடுறது. பொதுவாக ஜனங்களுக்கு வந்து விஷயங்களில் பிரசக்தசிய, பிரசக்தசியனா எதகா, ஏனென்றால் பிரசக்தசிய விஷயேஷு பிரசக்தசிய, விஷயங்களில் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கா, ஈடுபட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்பட்டுடுது அப்படின்னு சே வெறுத்து போயிடுறது, இல்ல ஒரு ஒரு உடம்புல ஒரு வியாதி வந்துடுறது உடனே வெறுத்து போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு விரக்திக்கு காரணம், நம்மளுடைய ஈடுபாடுனாலதான் இதெல்லாம் வந்து வருது. இதெல்லாம் இல்லைன்னா, இதுல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நம்ம மாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருக்கலாமே, சந்தோஷமா இருந்துட்டு இருக்கலாமேனு தோணி போயிடும். அதனால பிரசக்தசிய, மிகவும் விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த மாதிரி ஒரு மரணம், இந்த மாதிரி ஒரு பாம்பு வந்து கடிக்க போறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுடுத்துனா உடனே நம்ம வந்து வைராக்கியத்துக்கு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். விரக்தி காரணம் அவருக்கு, நம்ம வந்து என்னென்னலாம் பக்கெட் லிஸ்ட்ல பூர்த்தி பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து பூர்த்தி பண்ண பார்த்துட்டு இருப்போம். முதல்ல வந்து அடுப்புல எண்ணெய் வச்சு எத்தையாவது பண்ணலாமான்னு தோணும், அப்படி கிடையாது. இவருக்கு வந்து என்னன்னா அவர் பாகவதாத்தமாரார், அதனால பிரசக்தி ஈடுபட்டு இருக்கிறதெல்லாம் உடனே விட்டுடலாமா, போய் கங்கையில உட்காரலாமான்னு அவருக்கு தோன்றது. பரீட்சை தோல்வியோ, அவருடைய பரம்பரையை சொல்லுவார் பாண்டவேயகான்னு சொல்லுவார் வியாசர், பாண்டவர்களுடைய ஒரு வம்சத்துல பிறந்தவர், அதனால அவனுக்கு யோசனை அப்படிதான் இருக்கும். பிரசக்தசிய விரக்தி காரணம், ஈடுபட்டு விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி ஒரு மரணம் நேரப்போறதுங்கிறது ஒரு விராகத்துக்கு வைராக்கியத்துக்கு காரணமா ஆயிடுறது. சிந்தையன் இத்தம் அத அஸ்ருணோத் யதா முனேஹே சுதோக்தா நிர்ருதிஹி தக்ஷகாக்கியா ச சாதுமேனே நச்சிரேன தக்ஷகானலம் பிரசக்தசிய விரக்தி காரணம். அதோ விஹாய இமம் அமும் ச லோகம் விமர்சிதோ ஹேயதயா புரஸ்தாத் கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமான உபாவிஷத் பிராயம் அமர்த்திய நத்யாம். உடனே தீர்மானம் பண்ணிண்டார் பரீட்சித்து, கங்க நதிக்கரையில பிராயம் உபாவிஷத், பிராயோபவேசம் செய்வதுன்னு சாப்பிடாமல் அங்க உட்கார்ந்துடுறது, அதுதான் முன்னாடியே பார்த்தோம் அந்த பிராயோபவேசம்ங்கிறது. அந்த பிராயோபவேசம்னாலே அனசனம், சாப்பிடாமல் போய் ஒரு இடத்துல ஃபாஸ்டிங் மாதிரி உட்கார்ந்துடுறது. என்ன தீர்மானம் பண்ணார்னா, புரஸ்தாத்து மரணம் ஏற்படுவதற்கு முன்னாடியே விரக்தி காரணம்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னதுனால உடனே இந்த ஸ்லோகத்துல புரஸ்தாத்து முன்னாடியே மரணாத் மரணத்துக்கு முன்னாடியே, வேற இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி புரஸ்தாத்துங்கிறது வந்து ராஜ்ய மத்தியே ஏவ அப்படிங்கிறார், புரஸ்தாத்து புறத்திலேயே நகரத்திலேயே அவர் தீர்மானம் செய்து கொண்டார். என்னன்னு தீர்மானம், ஏன்னா அது வந்து இன்னும் அழகா இருக்கு, ராஜ்யத்துல உட்கார்ந்துண்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்துண்டு சுத்தி வர அந்த அந்த செல்வங்கள் எல்லாத்தையும் பார்த்து அந்த பவரையும் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து தீர்மானம் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். இவ்வுலகமும் சரி அவ்வுலகமும் சரி ரெண்டுமே ஹேயத்தையா ஒதுக்கப்பட வேண்டிய விஷயங்கள், இதுல வந்து எந்த ஒரு சௌக்கியமும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்றான் பரீட்சித் மகாராஜா. புரஸ்தாத் ராஜ்யத்திலேயே இருந்து கொண்டு அதன பிறகு இந்த மாதிரி அவன் வந்து விரக்திக்கு காரணம் இந்த மாதிரி அந்த சிஷ்யன் இருந்து அந்த செய்தியை கேட்ட பிறகு அத அனந்தரம் உபௌ லோகௌ அமும் லோகம் இமம் அமும் ச லோகம் இமம் லோகம் இவ்வுலகம்
இந்த பூமி இங்க இந்த உலகமும் அமும் லோகம் ஸ்வர்கமும் ஏன்னா இங்க விட்டுட்டு ஸ்வர்கத்துல போய் அனுபவிக்கலான்னு இருக்குமோ இல்லையோ ஐஹிக சுகம் அதுக்குதான் வந்து சாதன சதுஷ்டயத்துல வந்து ரெண்டாவதா சொல்றச்சு இஹ அமுத்திரார்த்த பலபோக விராகாம்பர் இஹ இங்கு அமுத்திர அவ்வுலகம் ஸ்வர்க்கம் அதுல இருக்கக்கூடிய பலன் அந்த பலத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை அதுல இருந்து ஒரு வைராக்கியம் அதுல இருந்து நம்ம வந்து பிரிஞ்சுக்கணும் அதனால இஹ அமுத்திர இமம் அமுஞ்ச லோகம் இவ்வுலகம் அவ்வுலகம் இவ்விரண்டையும் ஹேயதயா விமர்சிதௌ ஹேயதயா ஹேயதயான விளக்க வேண்டியது என்று விசாரித்தௌ அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றார் அதனால அத விஹாய இமம் அமும் லோகம் ச விஹாய ஹேயதயா விமர்சிதௌ இமம் அமும் லோகம் ச விஹாய விட்டு விட்டு கிருஷ்ண அங்கிரி சேவாம் அதிமன்யமான கண்ணனுடைய திருவடியை சேவை புரிவதுங்கிறதையே இவை இவ்விரண்டை காட்டிலும் அதிகமாக நினைத்து கிருஷ்ண அங்கிரி சேவாம் அதிமன்யமான ஸ்ரீகிருஷ்ண அங்கிரி சேவாமேவ அதிமன்யமானஹான சர்வ புருஷார்த்த அதிகாம் ஜானன்னு எல்லா புருஷார்த்தங்களை காட்டிலும் இதுதான் வசத்தி அப்படின்னு தீர்மானம் பண்ணி இல்லைன்னா ஞானியையும் வந்து இந்த மாதிரி பகவானுடைய காத இப்ப ஞானீச்ச பரதர்ஷவங்கிறவர் இல்லையோ ஞானியா இருக்கக்கூடிய சுகர் கூட அந்த இடத்துல வந்து ஸ்ரீ சுகாம்பர் அர்த்தார்த்தி ஜிக்யாசோ அர்த்தார்த்திங்கிறச்சு அந்த இடத்துல ஞானீச்ச பரதர்ஷவங்கிற இடத்துல ஞானிக்கு வந்து எக்ஸாம்பிளு ஸ்ரீசுகர் ஸ்ரீசுகரை போல ஒரு பக்தி கிடையாது ஞானம் வந்துடுத்துனா பக்தி தேவையில்லைன்னு ஒதுக்குறது கிடையாது அந்த பக்தியும் பண்றாவா அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு அது தப்பு இல்லை அதனால கிருஷ்ணாங்கிரி சேவாம் கண்ணனுடைய அங்கிரி சேவா திருவடிகளை சேவை புரிவதுங்கிறதையே சர்வ புருஷார்த்தம் எல்லா புருஷார்த்தங்களை காட்டிலும் அதி மன்யமான அதிகமாக நினைத்தவனாக அந்த பரீட்சித் மகாராஜா அமர்த்திய நத்யாம் அமர்த்திய அமர்த்தியா மனுஷியன் அமர்த்தியா தேவ சோ தேவ நதிங்கிறது கங்கை அமர்த்த நதி அமர்த்திய நத்யாம் தேவ நதியில் பிராயம் உபாவிஷத்து பிராயம் உபாவிஷத்துங்கிறதுக்கு பிராயம் அனசனம் சாப்பிடாமல் இருக்கும் தன்மையை உபாவிஷத்து அதை சங்கல்பித்துக் கொண்டு தத் சங்கல்பேன பிராயம் உபாவிஷத்துங்கிறச்சேயே அந்த பிராயம் அனசனம் சாப்பிடாமல் இருப்பது எனும் ஒரு சங்கல்பத்தை கொண்டு உபாவிஷத்து உட்கார்ந்தா கங்க நதிக்கரையில அல்லது பிராயம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு விபத்தி கொடுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி பிரகிருஷ்டம் அயனம் சரணம் யதா பவதி ததா பிராயம்னா அனசனம்னு சாப்பிடாமல் இருப்பதுங்கிறது மாத்திரம் இல்ல கம்ப்ளீட் சரண்டர் அதுதான் பிராயம் பிரகிருஷ்டம் அயனம் எது வந்து வசத்தியான ஒரு கமனமோ அயனம் சரணம் எது வசத்தியான பிரகிருஷ்டமான சரணமோ அதை மனதில் தீர்மானம் படுத்தி கொண்டு உட்கார்ந்தான் சோ எது இந்த ஒண்ணு கங்கை நதி தான் வசத்தி ஏன்னா கங்கைங்கிறது வந்து ஹரிஹர அத்வைதாத்மிகா கங்கா ஹரிஹரன் ரெண்டு பேருனுடைய அத்வைதத்தை சொல்ற மாதிரி இருக்கக்கூடியது கங்கை ஏன்னா விஷ்ணு பாதச்சுதா தேவி சங்கர ஜட்டாஜூட்டத்துல வந்து கலந்தான் விஷ்ணு பாதத்தில இருந்து கலந்த ஆரம்பித்தவ சங்கரனுடைய பரமேஸ்வரனுடைய ஒரு தலையில வந்து ஜடா ஜூட்டத்துல வந்து கலந்தவ அதனால ஹரிஹர அத்வைதாத்மிகாம்பர் இதுல கங்காஷ்டகத்துல ஆதிசங்கரர் அதனால கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமான பிராயம் உபாவிஷத்து அமர்த்திய நத்யாம் கங்கை கரைங்கிறது தான் வசத்தியான ஒரு சரணமா சரணம் அதுதான் வந்து சரண்டருக்கு உண்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு நினைச்சிருந்தார் அண்ட் அது அதே சமயத்துல கண்ணனுடைய திருவடியை சேவை புரிவதுங்கிறது தான் வசத்தியான ஒரு சரணம் பிரகிருஷ்டம் அயனம் பிராயம் உபாவிஷத்து அடுத்தது யாவை லசத் அந்த கங்கைய சொல்றார் அமர்த்திய நதினத்தினால அந்த அமர்த்திய நதியை யாருதான் போய் சேவை புரிய மாட்டா அப்படிங்கிற யாவை லசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரி ரேணு அபியதிக அம்பு நேத்ரி புனாதி லோகானுபய லோகான் உபயத்ர சேஷானு கஸ்தாம்ன சேவேத மரிஷ்யமானா யாருதான் மரணம் ஏற்பட போறதுன்னு தெரியும் எல்லாருக்குமே மரணம் ஏற்பட போறதுன்னு தெரியும் இவனுக்கும் நிச்சயம் அங்க அவனுக்கு பொதுவா வந்து நமக்கு வந்து அநீதி அநியத காலம் யாருக்குமே இந்த மரணம் எப்பொழுது ஏற்படும் தெரியாது மரணம் ஏற்பட போறது என்னமோ நிச்சயம்தான் அதனுடைய காலமானது டைம் ஆனது நமக்கு
தெரியாது. வேற இவனுக்கு ஏழாவது நாள்னு அவனுக்கு தெரியும், சப்தமே அகனிங்கிறது அவனுக்கு தீர்மானமா தெரியும். அப்போ மரிஷ்யமானஹா கட்டாயம் இந்த டயத்துக்குள்ள வந்து நம்ம மரணம் அடைய போறோங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கிற எவனால எவன் ஒருவன் இந்த கங்கைய போய் சேவிக்க மாட்டான்னு கேக்குறான். ஏன்னா யா கங்கா லசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ண அங்கிரி ரேணு அத்தியதிக அம்பு நேத்ரி. அவ ஒரு ஜலத்தை தூக்கிட்டு போறா. அந்த கங்கை வந்து அம்பு நேத்ரி, நேத்ரினா கண்ணு இல்ல, இந்த இடத்துல வந்து நேதா இருக்கும் இல்லையோ, நேதானா ஒரு லீடர், நேத்ரிங்கிறது ஃபீமேல், அது ஃபெமினின் ஜெண்டர்ல இருக்கு, ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. சோ அம்பு நேத்ரி ஜலத்தை தூக்கிட்டு போறா கங்கை. என்ன மாதிரி ஜலம்னா அத்தியதிகம், ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு ஜலத்தை தூக்கிட்டு போறா. அது எதனால உத்கிருஷ்டமா ஆக்கப்பட்டிருக்குன்னா கிருஷ்ண அங்கிரி ரேணு, கண்ணனுடைய திருவடியனுடைய பாத தூசி அங்க இருக்கு. அந்த பாத தூளியினால அது மேலும் மேன்மைப்பட்டதாக இருக்கும். அந்த ஜலத்தை தூக்கி கொண்டு போறாளாம் ஸ்ரீ கிருஷ்ண அங்கிரி ரேணு அத்தியதிக அம்புநேத்ரி. இது கிருஷ்ணாங்கிரிங்கிறது விஷ்ணுங்கிறத மனசுல வச்சுட்டு சொல்றாரு, விஷ்ணு பாத சுதா தேவி, அதனால மனசுல வச்சுட்டு சொல்றாரு. இங்க விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து கிளம்பினவ அந்த ஜலம் தான் உங்களுக்கு வந்து அலக்கணந்தா, அதுதான் கங்கை. அந்த ஜலத்தை அதுல வந்து கண்ணனுடைய பாத தூசி அங்க இருக்கு. அது மேலும் எப்படின்னா லசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ரம், அந்த பக்தர்கள்லாம் வந்து பத்ரம் புஷ்பம் பலன் தோயம்னுட்டு துளசி போட்டு அவ வந்து பூஜை பண்ணிருக்கா. அந்த துளசி திருவடியில இருக்கு, அதனோட கலந்து இருக்கான் அந்த அம்பு ஜலம், கங்கையினுடைய ஜலம். பார்க்கணும் லசத்து அப்படியே ஜொலிக்கிறது அந்த கங்கை, ஸ்ரீ அழகு அழகை கொண்ட துளசி, துளசியினால் விமிஸ்ர கலக்கப்பட்ட ஒரு ஸ்ரீ கிருஷ்ண அங்கிரி ரேணு கண்ணனுடைய பாத தூளி, இதனால் அத்தியதிகம், இதனால் உத்கிருஷ்டமா ஆக்கப்பட்ட ஒரு ஜலம். அது எப்படி சொல்றார், யா கங்கா லசந்தி ஸ்ரீஹி எஸ்யாக துளசியாக, அந்த துளசிக்கு ஒரு அழகு, அந்த அப்ப அழகான ஒரு துளசியினால் கலக்கப்பட்ட, துளசியுடன் கலக்கப்பட்ட விமிஸ்ரா கிருஷ்ண அங்கிரி ரேணவா கண்ணனுடைய பாத தூளிகள், அந்த தூளிகளினால் அத்தியதிகம் சர்வ உத்கிருஷ்டம் எது அம்பு, அந்த ஜலம் சர்வோத்கிருஷ்டமா ஆன காரணமே கண்ணனுடைய அந்த துளசியோட கலந்து இருக்கக்கூடிய அந்த பாத தூசி அதுல இருக்கு அந்த ஜலத்துல. அதை நேத்ரி தத் வாகினி, அதை எழுத்துண்டு வரா. அப்படிப்பட்ட கங்கா உபயத்ர லோகானு சேஷானு லோகானு புனாதி, உபயத்ர இரண்டு லோகத்திலையும் அந்தர் பகிஷ்ச. இது வந்து ஸ்ரீதர சுவாமி தான் அதுல வந்து சுவாரஸ்யமா எடுக்கிறார். உபயத்ரங்கிறச்சு இந்த லோகம் இவ்வுலகம் அவ்வுலகம்னு எடுத்துக்கலாம், ஆனா இவர் சொல்றது எப்படின்னா அந்தர் பகிஷ்சங்கிறார். வெளியில நமக்கு வந்து பிசிக்கல் சுத்தம் மாத்திரம் இல்ல, சுச்சிஹி மாத்திரம் இல்ல, அந்த சுத்தியும் ஏற்படுறது கங்கைனாலங்கிறார். ஆனால அந்தர் பகிஷ்டன்னு உபயத்ரன்னு எடுத்துக்கோங்கன்னு. சேஷான்னு ஈஸ்வரன்ல இருந்து ஆரம்பிச்சு லோகபாலர்கள் அத்தனை பேருக்குமே, சேஷானு லோகபாலைஹி சகிதானு லோகானு, இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் திக்பாலகர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு சகல ஜீவராசிகளையும் அந்தர் பகிஷ்ட, உள் சுத்தி பாக்ய சுத்தி அந்தர சுத்தி ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடியவள் ஆள் தான். அந்த பகிஷ்ட புனாதி பவித்திரமாக்குகிறாள். ஆகையினால இந்த அட்ஜெக்டிவை கேட்டுட்டோம்னா கட்டாயம் லைஃப்ல ஒரு தடவை அந்த கங்கையை போய் பார்த்துட்டு வந்துடணும்னு தோணும். கஸ்தாம் மரிஷ்யமானஹா கஹா, மரணம் ஏற்பட போறதுன்னு தீர்மானமா இருக்கக்கூடிய ஒருவன் தாம் அவளை கஹ என்ன சேவேத, ஏன் சேவிக்க மாட்டான், எவன் ஒருவன் சேவிக்க மாட்டான், கட்டாயம் சேவிப்பான், சேவேத ஏவ இத்தியர்த்தா. மரணஸ்ய அநியத காலத்வாது சர்வோபி அதஹா தாம் கோ ந சேவேத சர்வே அபி, எல்லாருமே அவளை வந்து சேவிக்கதான் சேவிப்பா, ஏன்னா மரணம்ங்கிறதுனுடைய ஒரு காலம்ங்கிறது நிச்சயம் இல்ல. இதுல கைமுத்திக நியாயத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இவனுக்கோ மரணம் தெரிஞ்சுடுத்து, இவனுக்கு நியத்தமான மரணம், நியத்த காலமான மரணம், ஏழு நாள்ல இவனுக்கு மரணம் ஏற்பட போறதுன்னு தெரிஞ்சதுனால கட்டாயம் இவன் சேவிப்பான்.
எல்லா ஜனங்களும் மரணம் எப்பொழுது நடக்க போறதுன்னு தெரியாத ஜனங்களே அந்த கங்கையை போய் பார்க்கணும்னு தவிக்கிறச்சு. ஏன்னா அது அந்த சுத்தியும் கொடுக்கறது பகிஷ்சுத்தியும் கொடுக்கறது. சோ புனாதி லோகான் உபயத்ர சேஷான் கஸ்தாம் ந சேவேத மரிஷ்யமானா இது வியவச்சித்ய ச பாண்டவேவ்ய பாண்டவேய பிராயோபவேஷம் பிரதி விஷ்ணு பத்யாம் தத்யௌ முகுந்தாங்கிரிம் அனன்ய பாவஹ முனிவிரத முக்த சமஸ்த சங்கஹ இவ்வாறு விஷ்ணுபத்யாம் கங்கையில் பிராயோபவேஷம் பிரதி வியவச்சித்ய நிச்சித்ய இவ்வாறு தீர்மானம் பண்ணினார். ஏன்னா சூஸ் பண்ற பிளேஸும் வந்து எப்பேற்பட்ட பிளேஸ்ன்னு நம்ம சொல்லணும் முல்லியும். கங்கையில போய் உட்கார்ந்தான்னா ஏதோ வந்து நம்ம பார்த்து கணர் மாதிரி பாக்கியால் மாதிரி நினைச்சுட்டு கூடாதேங்கிறதுக்காக அங்க வந்து வியாசர் ஒரு ஒரு அட்ஜெக்டிவை போட்டார். அந்த இடத்துல லசச்செடி துளசி பாத கிருஷ்ண பாத விமிஸ்ர கிருஷ்ண பாதங்கிற ரேணு அத்தியதிக அம்புநேத்ரிங்கிற அழகா இருந்தது. விஷ்ணு பத்யாம் அந்த விஷ்ணு பாதத்திலிருந்து உண்டானவளான அந்த கங்கா விஷ்ணுபதி அப்படின்னு அவளுக்கு பேரு. கங்கைக்கு இன்னொரு பேர் அமர நதி தேவநதி அலகநந்தா என்னெல்லாமோ அவளுக்கு பேர் இருக்கிறச்சே விஷ்ணுபதினு ஒரு பேர். விஷ்ணுவனுடைய பாதத்திலிருந்து உண்டானவள்ங்கிறதுனால அந்த கங்கை கரையில் பிராயோபவேஷம் உத்கிருஷ்டமான ஒரு சரணத்தை அடைந்தவனாக அதை குறித்து நிச்சயம் செய்தவனாக வியவச்சித்ய நிச்சயம் செய்தவனாக ச பாண்டவேயா எதுக்கு அந்த பாண்டவேயான தத் குல ஔச்சித்யம் தர்சயதிங்கிற பாண்டவர்களுடைய குலத்துல பிறந்தவனுக்கு அடையாளமாக தர்மத்துக்கு நிக்கிறவன் சரியான காரியத்தை செய்யறவன் அதனால பாண்டவேயான அவனுக்கு அப்ஜெக்டிவ். அதனால ச பாண்டவேயா அந்த பாண்டவர்களுடைய வம்சத்தில் பிறந்த பரீட்சித்தானவன் முனிவிரதா முனிவரனுடைய விரதத்தை மேற்கொண்டவனாக முக்த சமஸ்த சங்கா இதை முன்னாடி போட்டுக்கணும் முக்த சமஸ்த சங்கா சகல விதமான சங்கத்தையும் போக்கடித்தவனாக அது விட்டவனாக எல்லா விதமான பற்றுதல்களையும் முக்த விடுவித்தவனாக முனிவிரதா உடனே முனிவர்னுடைய ஒரு விரதத்தை மேற்கொண்டு அதனால் அனன்ய பாவா வேறு எந்த பாவமும் மனதில் இல்லாதவனாக முகுந்த அங்கிரிம் தத்யோ முகுந்தனுடைய திருவடியை தத்யோ தியானம் செய்தான். முகுந்ததாதி இது மோட்சத்தை கொடுக்கிறவன் இல்லையா முகுந்தா அதனால முகுந்தாங்கிரிம்ங்கிறீங்க என்ன காவிய சாரசியம் தான் அது. இந்த இடத்துல தியானம் பண்றான் பிராயோபவேஷம் பண்றதுக்காக நிக்கிறான் ஏழு நாள்ல மரணம் மோட்சத்தை கொடுத்துருப்பான்னு முகுந்தன நினைச்சுட்டு இருக்கார். முகுந்ததாதி முகுந்தாங்கிரிம் தத்யோ நாஸ்தி அந்யஸ்மின் பாவா எஸ்எஸ்ஹா இது அனன்ய பாவா அனன்ய பாவத்தோட அவன் தியானம் செய்தான் அப்படின்னா ஏன் அனன்ய பாவம் முனிவிரதம் எடுத்துட்டு இருந்தான் ராஜ்யத்தை பத்தி அவன் நினைக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தான்னா அவனால வந்து அனன்ய பாவனா இருக்க முடியாது. ராஜ்யத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மனசுல இருக்கும். அவனுடைய இவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு மந்திரிகளை கூப்பிட்டு ராஜ்யத்தினுடைய பாரத்தை ஒப்படைச்சுட்டு ஜனமேஜயன் வந்து பெரியவன் ஆகிற வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சவர். ஆகையினால வேற எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் மனசுல இல்லாததுனால அனன்ய பாவனா இருக்க முடியும். சோ அனன்ய பாவனா இருக்கிறதுக்கு முனிவிரதா குதா அனன்ய பாவா முனிவிரதா இது காரணாது. ஏன்னா சகல விதமான ஆந்தரிந்திரியங்கள் எல்லாம் வந்து சாந்தம் அடைஞ்சு அவர் முனியினுடைய முனிவரனுடைய விரதத்தை மேற்கொண்டார். எவ்வாறு அவரால் முனிவர்னுடைய விரதத்தை மேற்கொள்ள முடியும் அப்படின்னா முக்த சமஸ்த சங்கஹாங்கிறதுனாலதான் முனிவிரதா முனிவிரதாவை எடுத்துட்டதுனாலதான் அனன்ய பாவா அனன்ய பாவகாவா இருந்ததுனாலதான் முகந்தாங்கிரிம் தத்யோ அங்கிரிம் தத்யோ கண்ணனுடைய திருவடிகளை தியானம் செய்தார். முக்த சமஸ்த சங்கா அட்ஜெக்டிவ் போடுற செய்யும் கரெக்டா புரிந்தி போடணும். இது வியவச்சித்ய இது எல்லாமே இந்த பரிகர அலங்காரம் போ. அதனால இது வியவச்சித்ய ச பாண்டவேயா பிராயோபவேஷம் பிரதி விஷ்ணுபத்யாம் தத்யோ முகுந்தாங்கிரி முகுந்தாங்கிரிம் அனன்ய பாவா முனிவிரதோ முக்த சமஸ்த சங்கா. அடுத்தது தத்ரோபஜக்மோ உடனே யாரோ ஒரு சாது ஒரு மகா பாகவதன் ஒரு தீர்மானம் பண்ணிண்டு ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கேள்வி செய்தி கேட்ட உடனே அங்க அப்படியே ஒரு அசம்பிளி வந்துடும். நம்மளும் இந்த இந்த ஒரு வியாஜத்துல வந்து இவனை பார்ப்போமே
அப்படின்னு அவ பல ரிஷிகளும் தேவ ரிஷிகளும் காண்ட ரிஷிகளும் எல்லாரும் வந்து அங்க அசம்பிள் ஆனா. ஏன்னா ஸ்ரீ சுகர் அடுத்தது வரப்போறார், வந்து கதையை ஆரம்பிக்க போறார். தத்ர உபஜக்முஹு புவனம் புனானாக மகானுபாவா முனய சசிஷ்யாக பிராயேண தீர்த்தாபிகம அபதேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தஹ. நம்ம இதுல பார்த்தோம் 13வது அத்தியாயத்துல தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி அப்படின்னு ஒரு ஒரு இது பார்த்தோம். பகவத்விதா பாகவதா பகவத்விதா பாகவதாக தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வ அந்தஸ்தேன கதாபிருதாம்பர். தனக்குள்ள அந்த கதையை தூக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணன் இருக்கிறதுனால, விஷ்ணு இருக்கிறதுனால, ஸ்வயம் தீர்த்தி குர்வந்தி, இவா போய் ஒரு ஒரு இடத்துக்கு ஃப்ரீக்வெண்டா இவா போனான்னா அந்த இடம் தீர்த்தமா மாறிடும். தீர்த்தத்துக்கு போறோங்கிற ஒரு வியாஜம்தான், ஒரு ஒரு புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போறோங்கிற வியாஜமே தவிர அந்த புண்ணியக்ஷேத்திரத்தை புண்ணியமா ஆக்குறதே இவாளுடைய வேலை தான். பல பேர் அங்க வந்து தன்னுடைய பாபத்தை கழிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க வர்றதுனால சாதுக்கள் அந்த இடத்துல வந்து அதனுடைய ஏற்கனவே மற்றவர்கள்லாம் வந்து பண்ணிருக்கிற அசுச்சியை விளக்கி அதை மறுபடியும் அதுக்கு ஒரு தீர்த்தத்துவம் புண்ணியக்ஷேத்திரத்துவம் கொடுக்கறதுக்காக தான் அவர்கள் வர. அதனால தத்ர உபஜக்முஹு புவனம் புனானா, புவனம் இந்த என்டயர் உலகத்தை வந்து பவித்திரமாக்கக்கூடிய மகானுபாவாக உத்தம ஜனங்கள், முனையக முனிவர்கள், சசிஷ்யாக சிஷ்யர்களுடன் கூட முனிவர்களும், புவனம் புனானாக இந்த உலகத்தையே புண்ணியமாக்கிக் கொண்டிருப்பவர்கள், தத்ர உபஜக்முகு அங்கு வந்தார்கள். எதற்காகனா பிராயேண மேபி, எதுக்காக நீங்க வரலன்னா புண்ணியக்ஷேத்திரம் அதனால அதை போய் பார்க்கலாமேன்னு வந்தோம்னு சொல்லுவாளா இருக்கும். தீர்த்த அபிகம அபதேசைஹி, அபதேசம்னா வியாஜம்னு அர்த்தம். தீர்த்த புண்ணியக்ஷேத்திரத்துக்கிட்ட நெருங்குவது செல்வது அபிகம, தீர்த்த அபிகமம் எனும் ஒரு வியாஜத்தினால் வருபவர்கள். ஆனா என்ன தீர்த்த யாத்திரா வியாஜைஹிங்கிறீங்க, தீர்த்த யாத்திரா வியாஜைஹி, தீர்த்த யாத்திரை செய்வது என்ற ஒரு வியாஜத்தை கொண்டு பிராயேண உபஜக்முகு வந்தார்கள். ஆனால் சந்தகா நல்லோர்கள் எப்பொழுதுமே எப்படின்னா ஸ்வயம் தீர்த்தானி புனந்தி, இவர்கள் தான் தீர்த்தானி புனந்தி, அந்த தீர்த்த க்ஷேத்திரத்தை இவர்கள் தான் புண்ணியமாக்குகிறார்கள். தத்ர வியாக்கியானம் இதுல ரொம்ப ஒண்ணும் இல்ல, தீர்த்தஸ்தானார்த்தம் கிருதார்த்தத்வாது அப்படிங்கிற, அதாவது தீர்த்த யாத்திரையை போகணுங்கிற ஒரு வியாஜத்தினால இந்த இடத்துக்கு வந்தாங்கிறச்சு அதுக்காக வரல, ஸ்வயம் தீர்த்தானி புனந்தி, இவா போய் அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணான்னா அந்த புண்ணிய க்ஷேத்திரம் அது இன்னும் மேலும் புண்ணியமா ஆகும்ங்கிறதுக்காக அவ வந்தா. ஏன்னா உலகத்தையே புண்ணியம் செய்யக்கூடிய முனிவர்கள் அவர்கள்லாம் யார் யாருன்னுட்டு ஒன்னொன்னா சொல்றார். அத்ரிஹி வசிஷ்டஹா, இந்த லிஸ்ட் நம்ம வந்து முன்னாடியே பார்த்திருக்கோம், ரெண்டு மூணு இடங்கள்ல திருப்பியும் வரும் இந்த லிஸ்ட். அத்ரிஹி வசிஷ்டஹா சியவனஹா ஷரத்வான் அரிஷ்டநேமிஹி பிருகுஹு அங்கீரசாக அங்கீராக பராசர அங்கீரஸ் முனிவர் பராசரஹ காதிசுதஹ அத ராமஹ பரசுராமர் உதத்ய உதத்யஹ அப்படின்னு ஒருத்தர் இந்திர பிரமதஹ இத்மவாஹோ. சோ இந்திர பிரமத இத்மவாஹோ, அது வந்து இந்திர பிரமதஹ இத்மவாஹ ரெண்டு பேர். மேதா மேதாதிஹினோ மேதாதிதிஹி ஒருத்தர் தேவலஹ ஆர்ஷ்டிஷேணஹ, அதுக்கப்புறம் பாரத்வாஜா கௌதமஹ பிப்பலாதஹ மைத்ரேயஹ ஔர்வஹ கவஷஹ கும்பயோனி அகஸ்தியர் த்வைபாயனஹ வியாசர் பகவான் நாரதஸ்ச. இத்தனை ரிஷிகள் வந்தா, அத்ரிர் வசிஷ்டஸ் சவனஸ் ஷரத்வான் அரிஷ்டநேமிர் பிருகுரங்கிராஸ்ச பராசரோ காதிசுதோ அத ராம உதத்ய இந்திர பிரமதேத்ம வாஹௌ மேதாதிதிர் தேவல ஆர்ஷ்டஷேணஹ பாரத்வஜோ பாரத்வாஜோ கௌதம பிப்பலாத மைத்ரேய ஔர்வ கவச கும்பயோனி த்வைபாயனோ பகவான் நாரதஸ்ச. அதுக்கப்புறம் அந்நேச்ச தேவர்ஷி பிரம்மர்ஷி வர்யாக ராஜர்ஷி வர்யா அருணாதயஸ்ச நானா ஆர்ஷேய பிரவரானு சமேதான் அபியர்ச்சிய ராஜா சிரசா வவந்தே. இத்தனை பேர் வந்து சேர்ந்த உடனே ராஜா அரசன் இவர்கள் எல்லோரையும் சமேதானு அங்கு வந்து கூடி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அபியர்ச்சிய அர்ச்சனை செய்து விட்டு, யார் யாரெல்லாம் அந்நேச்ச மற்ற பலர் தேவரிஷி பிரம்மரிஷி வர்யாக
ராஜரிஷி வரியாக அருணாதயச்ச உபஜக்முகு அப்படிங்கறதோட கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். முந்தின முன்னாடி ஒரு இது இருந்தது இல்லையா, இங்க தத்ர உபஜக்முகுன்னு இந்த இடத்துல இருக்கிறதோட நம்ம வந்து இங்க அடுத்த ஸ்லோகத்துல இருக்கிறத கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து முதல் விபக்தியில இருக்கு. அருணாதயாகாச்ச ராஜரிஷி வரியாக பிரம்மரிஷி வரியாகாச்ச, இந்த இடத்துல காண்டர்ஷி வரியாக அருணாதயாஸ் அருணாதயஸ்டன்னு இருக்கு. இன்னொரு பாட்டம் ராஜர்ஷி வரியாக பதில காண்டர்ஷி வரியாகன்னு இருக்கு. அதுக்காக தான் இங்க சொல்றார் காண்டர்ஷித்துவ விசேஷேன பிருதக் நிர்திஷ்டாக அப்படிங்கிறார். காண்டர்ஷிங்கிறது வந்து வேதத்தினுடைய காண்டம், அந்த ஒவ்வொரு காண்டத்துக்கும் ரிஷியா இருக்கக்கூடியவர் ஜெயினி முதலிய அருண முதலிய ரிஷிகளுக்கெல்லாம் தனி ஸ்டேட்டஸ். ஏன்னா வேதத்தினுடைய காண்ட ரிஷியா இருக்கிறதுனால அவர்களுக்கு தனி. ராஜரிஷி வரியாக அருணாதயகாங்கிறது காண்ட ரிஷிங்கிறதுனால அவளுக்கு தனி. அதுக்கப்புறம் நானா ஆர்ஷேய பிரவரானு ஆர்ஷேய ரிஷீணாம் கோத்ராணி ஆர்ஷேயாணி, அந்த ஆர்ஷேய பிரவரானு சிரேஷ்டானு, ரிஷி கோத்திரத்துல இருக்கக்கூடிய பல சிரேஷ்ட உத்தம ஜனங்கள் இருக்காளே அந்த முனிவர்கள், அவர்கள் சமேதானு கூடியிருக்கக்கூடிய அந்த எல்லா ரிஷிகுலத்தில் இருக்கக்கூடியவர்களையும் அபியர்ச்சிய அர்ச்சனை செய்துவிட்டு ராஜா சிரசா வவந்தே செவம் ஸ்பிருஷ்டுவா வவந்தே, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு வந்து வந்தனம் செய்தான். சுகோபவிஷ்டேஷு அததேஷு பூயா கித பிரணாமா ஸ்வசிகீர்ஷிதம் யத் விஜ்ஞாபயாமாச விவிக்தச்சேதா உபஸ்திதோ அக்ரே அபிக்ரஹீத பாணி. கைய கூப்பிண்டான் அவளுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ண உடனே அவளுக்கு உட்கார்றதுக்கு ஆசனம், எல்லாரும் உட்கார்ந்த பிறகு அவர்களிடத்துல மறுபடியும் பிரணாமத்தை செய்து சுக உபவிஷ்டேஷு அத தேஷு, அத பிறகு தேஷு அங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளும் சுகோபவிஷ்டேஷு ஆறாமரா உட்கார்ந்த பிறகு ஒவ்வொருத்தர் வந்து பல நாள் கழிச்சு பார்த்திருப்பாளா இருக்கும், ஒவ்வொருத்தர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஆரவாரம் அடங்கி கொஞ்சம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா மூயகா மறுபடியும் கிருத பிரணாமகா, என விஜயாபனம் பண்ணிக்கணுங்கிறதுனால மறுபடியும் நமஸ்காரம் செய்து விட்டு உபஸ்திதா கிட்ட நெருங்கியவனாக சோ விஜாபனார்த்தம் புனகா கிருத பிரணாமகா, மேலும் விவிக்த சேதாக அப்படின்னா விவிக்தம் சுத்தம் சேதா, விவிக்த சுத்தமான மனதை கொண்டவனான அந்த பரீட்சித், அபிக்ரஹீத பாணிஹி அபிக்ரஹீதௌ சம்யோஜிதௌ பாணி, ரெண்டு கையும் சேர்த்துண்டது. அபிக்ரஹீதன என்னவோ கையில எடுத்துண்டுங்கிற மாதிரி நமக்கு தோணும், அபிக்ரஹீதங்கிறச்சு சம்யோஜிதௌ பாணிங்கிறார், ரெண்டு கையும் சேர்க்கப்பட்ட இரு கைகளை உடையவனான அந்த பரீட்சித், அபிக்ரஹீத பாணிஹி அபிக்ரஹீத பாணிஹி அக்ரே உபஸ்திதா எதிர்க்க நின்றவனாக விஜ்ஞாதி ஸ்வசிகீர்ஷிதம் தது விஜ்ஞாபயாமாச, தனக்கு தான் செய்ய ஆசைப்படுகின்றது, சிகீர்ஷிதம்னு கர்த்தும் இஷ்டம் சிகீர்ஷிதம், தான் செய்யணும்னு ஆசைப்படும் விஷயத்தை விஜ்ஞாபயாமாச தெரிவித்தான். தெரிவிப்பதுங்கிறது இங்க என்ன சொல்றாருன்னா சிகீர்ஷிதம் என்ன, பிராயோபவேசனம் செய்யணுங்கிறதுக்காக தானே இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான். அதனால பிராயோபவேசனாதி யுக்தம் அயுக்தம் வா இது விஜ்ஞாபயாம் ஆச, நான் தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த கங்கக்கரல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரைட்டா இல்லையான்னு அவன் கேட்டுட்டானான். ஒரு தடவை ரைட்டுங்கிறதுனாலதான் இத்தனை ரிஷிகளும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், இல்லைன்னு ரிஷிகள் வந்து எட்டி கூட பார்க்க போறது இல்லை அந்த இடத்துல. ஆனா இவனுடைய ஒரு கடமை, இவன் அரசன், இத்தனை ரிஷிகள் வந்து அங்க முன்னாடி மகானுபாவர்கள் உலகத்தையே பவித்திரமாக்கக்கூடியவர்கள் எதிர்க்க வந்து அசம்பிள் ஆயிருக்கான்னா அவர்கள்ட்ட தான் வந்து பண்ணிருக்கிறது ரைட்டா இல்லையான்னு ஒரு தடவை கேட்டுக்கணும் தான் தோணும். ஒரு சர்டிபிகேட் மாதிரி அது, ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் வேண்டாமா? அதுக்காக எது ஸ்வசிகீர்ஷிதம், நான் இந்த மாதிரி தீர்மானம் பண்ணிட்டு இருக்கேன் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கேன், இது ரைட்டா இல்லையா, யுக்தம் வா அயுக்தம் வா அப்படிங்கிறத விஜாபயாமாச கேட்டு தெரிஞ்சுக்கணும்னுட்டும் அவன் தெரிவிச்சுட்டான். விஜாபயாமாச ராஜோவாச்ச அதை எப்படி தெரிவிச்சுட்டான் அப்படின்னு பரீட்சத்தினுடைய ஒரு பேச்சு ஆரம்பிக்கிறது. அஹோ வயம் தன்யதமா நிருபாணாம் மகத்தம அனுக்கிரகணீய சீலாக ராஜ்யாம் குலம் பிராமண பாத சௌச்சாத்து தூராத் விசிருஷ்டம் பத கர்ஹ்ய கர்ம, இவர்கள்லாம் ரிஷிங்கிறதுனால இந்த ரிஷிகளை மனசுல வச்சுண்டு பிராமணர்கள்னு சொல்றார்.
ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய பிராமணர்களை பத்தி பேசல, ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய பிராமணர்களை பத்தி பேசல, இங்க அசம்பிளா இருக்கிற ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளை பத்தி பேசுற. அஹோ வயம் தன்யதமாக, ரொம்ப பாக்யசாலிகள்லயே மிகவும் பாக்யசாலிகளாக நாங்க இருக்கோம். என்ன நிருபாணாம் தன்யதமாக, அரசர்கள்னு ஒரு குரூப் எடுத்துட்டோம்னா அந்த குரூப்ல ராஜ்யம் அதி துர்லபம் எதுன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஒரு தர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப அரிது. அதனால அரசர்களுக்கு நடுவுல நான் தான் ரொம்ப பாக்யசாலி. வயம் தன்யதமாக, சோ வயம் அஹோ வயம் தன்யத நிருபாணாம் தன்யதமாக, அரசர்களுக்கு நடுவுல ரொம்பவும் தன்யனானோம். ஏனென்றால் மகத்தம அனுகிரக அனுகிரகணீய சீலாக, மகத்தம உங்களை போல மகானுபாவர்களினால அனுகிரகணீய சீலாக, அனுகிரகம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கீங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ரொம்ப ஒரு தன்யனானேன். இத்தனை பேர் வந்து அசம்பிளா இருக்கீங்களே, தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி, அப்படி இருக்கக்கூடியவர்கள் நான் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே வந்து அங்க அசம்பிளா இருக்கேன்னா டெஃபினட்டா உங்களால அனுகிரகத்துக்கு ஒரு அருகதை உடையவனாக தான் நான் நினைக்கிறேன் என்ன. ஆகையினால அரசர்களுக்கு நடுவுல தன்யதமாக வயம் இது மன்னியே. ஏனென்றால் அதை எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, ஏதச்ச ராஜ்யாம் அதி துர்லபம் இத்தியாக, இது அரசர்களுக்கு ரொம்ப ஒரு துர்லபமான விஷயம். ஏனென்றால் அரசர்களினுடைய குலம்புங்கிறது எங்க இருக்கும்னா, பிராமண பாத சௌச்சாது தூராது விசிருஷ்டம் பத கர்ஹிய கர்ம, இந்த ராஜ்யாம் குலம்புங்கிறது பொதுவாவே அரசர்களினுடைய குலம்புங்கிறது எப்படின்னா, பிராமணர்களினுடைய காலலம்பும் ஜலம் எவ்வளவு தூரம் வருமோ அதை காட்டிலும் இன்னும் தூரத்துல இருக்கக்கூடியதுதான் ராஜ்யம். அந்த காலத்தை பத்தி சொல்றார். அதனால பிராமணானாம் பிராமணர்களினுடைய பாத சௌச்சாத்து பாதக்ஷாலன உதகாத்து, பாதக்ஷாலனம் காலலம்பிக்கும் ஜலம், அது தூராது உச்சிஷ்டம் பின் மூத்திர பாத அம்பாம்சி சமுத்ஸ்ருஜேத்து, இந்த நேச்சர் ஸ்கால் எல்லாம் எங்க நடக்குமோ அதெல்லாம் ஆசிரமத்தை தாண்டி விலகி இருக்கக்கூடிய இடம், அதுக்கப்புறம் கால அலம்பிக்கிற இடம், இதெல்லாம் வந்து அவர்களுடைய ஆசிரமத்தை தாண்டி ரொம்ப தூரத்துல இருக்கும். தூரேஹி தைஹி தத் விசிருஜ்யதே ததோபி தூராதேவ விசிருஷ்டம் க்ஷிப்தம் ராஜ்யாம் குலம், அதை காட்டிலும் இன்னும் தூரக்கதான் இருக்கு அரசர்களுடைய குலம்ங்கிறது. தத்ராபி அதுலயும் என்னன்னா, இவனோ ரொம்ப ஒரு நிந்திக்கத்தக்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கான். பத கர்ஹ்ய கர்ம, ஐயோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தத வந்து எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு கேக்குறான். இதுவே பிராமணர்களுடைய காலலம்பும் தண்ணிய காட்டிலும் ரொம்ப தள்ளிதான் யூஸ்வலி அரசர்களுடைய குலம் இருக்கும். இதெல்லாம் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ரிஷிகளை பத்தி சொல்றது. அந்த அரச குலத்திலையும் நான் வந்து இவ்வளவு ஒரு நீச்சமான காரியத்தை பண்ணிருக்கேனே, இத பத்தி என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க வந்து அனுகிரகம் பண்ணிருக்கேன்னா தன்யதமா வயம், ரொம்பவும் புண்ணியம் பண்ணிருக்கோம். அயோக்கியம், இது என்ன வேர்டு எனக்கு புரியல, அதனால அப்புறம் பார்த்து சொல்றேன். அத கர்ஹ்யம் கர்ம எஸ்ய ஆத்மானம் உத்திஷ்ய உக்தம், தன்னை குறித்து இது சொல்லியிருக்கிறதுனால, தான் வந்து இன்னமும் மிகவும் ஒரு கர்ஹ்யமான ஒரு கர்மாவை செய்திருக்கிறதுனால அவர் வந்து தான் இந்த இதுக்கெல்லாம் டிசர்வன்ட்டே இல்ல, ஐ எம் நாட் டிசர்விங் ஆஃப் ஆல் திஸ், ஆனா நீங்க எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்தது தஸ்யைவ மே அகஸ்ய பராவரேஷா வியாசக்த சித்தா வியாசக்த சித்தசி கிரகேஷு அபீக்ஷணம் நிர்வேத மூலோ த்விஜசாப ரூபோ எத்திர பிரசக்தோ பயம் ஆசுதத்தே. டைம் பார்க்கவே இல்லை, சரி இதோட நிறுத்தின்றோம். பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் ஆம் பஜே.